ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு வாழைப்பூ மோர் குழம்பு தான், வாழைப்பூ பருப்பு உருண்டை மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டே 6 வந்து சாதமும் இந்த வாழைப்பூ பருப்பு உருண்டை மோர் குழம்பும் தான் காம்பினேஷன். இந்த மோர் பருப்பு உருண்டை தொட்டுன்னு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். டே 5 வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக போடுறேன், வந்து நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நேற்று போட்ட வீடியோவில் வந்து டெக்னிக்கல் கிளிச் ஆனதுனால எங்களால் வந்து திருப்பி போஸ்ட் பண்ண முடியல. அது வந்து எங்களுக்கே விசிபிளாக இல்லை, அதனால தான் நேற்று வீடியோ எங்களால் இது பண்ண போட முடியல. இதுக்கு நான் நாட்டு வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வாங்கி இப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் தயிர் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் ரொம்ப கருத்து போகாமல் இருக்கும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொப்ப இன்க்ரீடியன்ஸ் தான். வீட்டிலே கடலை மாவு தெரிச்சு வச்சுருக்கோம், மெனக்கிட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சு இது பண்ண போடலாம். ஆனால் இது வந்து பருப்பு உருண்டை, வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு மோர் குழம்புன்றனால நான் வந்து அரை கிளாஸ் கடலைப்பருப்பு அரை கிளாஸ் தோரம் பருப்பு ரெண்டையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைப்படணுன்றதுக்காக நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அப்படி மோர் குழம்பு ரெடியாக அரைச்சி விட்டு அப்படி பாத்திரத்தில் வச்சு பொங்கி வந்ததுமே இந்த வேக வச்சதை போட்டு இது பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். இவ்வளோதான், குழம்பு ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்குலாம் எப்போ பார்த்தாலும் வடையாகவே பண்ணி பண்ணி சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மோர் குழம்பு பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்புண்ட குழம்பு பருப்புண்ட மோர் குழம்பு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது வந்து வாழைப்பூ பருப்புண்ட மோர் குழம்பு, சாத்வீகமானது, நோ ஆனியன் நோ கார்லிக். என்ன சொல்ல வந்தேன், நைஸாக அரைப்படணுன்றதுக்காக தான் நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுன்னு சொல்கிறேன். நான் ஜஸ்ட் நம்ம வாழைப்பூவை 1000க்கே நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற போட்டீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். நான் அந்த பருப்பு ஊற போட்டு அரைக்கிறதா சொல்கிறேன். மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாழைப்பூவை வந்து நம்ம லேசாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம் இந்த பருப்போடு சேர்த்து நம்ம கலந்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து உரப்பு ஒரு 4 மிளகாய், கருவேப்பிலை நல்லா மனசாக 2-3 ஆர்க்கு, இது நல்லா அலம்பி வச்ச கருவேப்பிலை தான், 2-3 ஆர்க்கு. இன்டைரக்டாக இப்படி தெரியாமல் கருவேப்பிலை இப்படி நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, தலை சுத்து பித்தம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது, ஹெச்பி நல்லா ஊறும். வாழைப்பூ நல்லா ஒரு கைப்பிடி, இதை பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது, மிக்சியில் ஒரு திருப்பிட்டோன்னா கொஞ்சமாயிரும். இந்த பருப்புக்கு வாழைப்புக்கு தகுந்த மாதிரி நிதானமாக, ஏன்னா மோர் குழம்புல ரொம்ப ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கணும், அதனால் இதில் பார்த்து உப்பு போட்டுக்கணும். இதில் பெருங்காயம் மிக்சியில் ஒரு திருப்பிட்டோம், பார்த்தீங்கன்னா கலரே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதில் மிளகா போட்டுக்கணும், இருந்து இதில் வந்து தோரம் பருப்பையும் கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். மேலே வரை இருந்த வாழைப்பூ எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்க, இரும்பு சத்து நிறைய இருக்கனால இதை வந்து வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதை வந்து இப்படியே வேக வச்சு தாளிச்சு இது பண்ணோம்னா உசிலி சூப்பராக தாளிச்சு நல்லா உதிர் உதிராக உதுத்து அப்படியே வாழைப்பூவே தெரியாதபடிக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வடை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வடையோட டேஸ்ட்டாக உத்திலியில் கொண்டு வந்துடலாம், செம்மையாக இருக்கும். வந்து நம்ம இந்த மாதிரி வெங்காயம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. இப்போ இந்த 2ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் நவராத்திரி எப்போவும் நம்ம பூண்டு வெங்காயம் 100 சதவீதம் சேர்க்க மாட்டோம், டோட்டலாக 1 மாதத்துக்கு சேர்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சோம்பு சின்ன வெங்காயம் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை நல்லா அள்ளி போட்டு இந்த மாதிரி பண்ணணும், ரொம்ப நல்லது. கர்ப்பப்பைக்கெலாம் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா அரைப்பட்டுருச்சு, இப்போ இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சிடலாம். இப்படி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். அப்போ தான் மோர் குழம்புல போடும்போது அழகாக ஒரு தான் எடுத்து போட்டுக்கிற மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் அடிச்சிடும், சின்ன சின்னதாக இருந்தால் ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிடலாம். குட்டி குட்டியாக அந்த வாழைப்பூவில் அயன் நீங்கள் எவ்வளோ இருக்கிறதுனால அப்படி கருப்பாயிடுச்சு பேர். என்னென்னா இது இருக்கும் மிளகா தானே சேர்த்துருக்கோம், அந்த பருப்பு கலர் கூட இல்லை, வாழைப்பூ தான் கருப்பாக இருக்கு.
அதான் கேப்ப உண்ட மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது வந்து வாழைப்பூ. எவ்வளோ கருவேப்பிலை போட்டோம் ஆனால் அது இதே தெரியல. பருப்போட ஜோடும் தெரியல, கருவேப்பிலையோட ஜோடும் தெரியல. வாழைப்பூ தான் ஃபுல்லாக எல்லா சத்து நிறைஞ்சிருக்கும். அப்படியே இது ஆறதுக்குள்ள 5 நிமிஷம் வேக வச்சாலே போகிறோம். ஏன்னா ஊருடைய பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். வாழைப்பூ தான் 5 நிமிஷத்தில் நம்ம அரைச்சி வேற போடுறதுனால குயிக்காக வெந்துடும். அதுக்குள்ள நம்ம மோர் குழம்புக்கு ரெடியாக அரைச்சி கலந்து வச்சுருவோம். 2 கப் தயிர் எடுத்துருக்கேன், திக்காக இருக்குது. இதை நல்லா விசுட்டு வச்சு நல்லா இது பண்ணிட்டு இதில் வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு, தோரம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அரைப்பா. நம்ம ஆல்ரெடி இதில் வேறு இது பண்ணிக்கிறாங்க. நான் திரித்து வச்ச ஆற்றுலேயே திரித்து வச்ச கடலை மாவு அதை நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்து இதில் கலந்துக்கிறேன். நான் நம்ம என்ன குழம்பு திக்னஸ்க்காக தானே நம்ம அந்த இது சேர்க்குறோம். நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது இப்படி இவ்வளோ திக்காக இது பண்ண போகிறது கிடையாது. இதோடு நம்ம கொஞ்சம் அரைச்ச விழுதோடு சேர்த்து நம்ம நல்லா கிட்டத்தட்ட 2 கப்பு தயிர் சேர்த்துருக்கோன்னா 2.5 கப்பு இருக்கும் தயிர். அது நல்லா புளிச்ச தயிர். அதனால 2.5 கப்பு அளவுக்கு அதே அளவுக்கு தண்ணி விட போகிறோம் நம்ம. அரைக்கணும் இந்த தண்ணி. இப்போ கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம். 2 மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய். ஏன்னா நம்ம இதில் வந்து கடலைப்பருப்போ தோரம்பருப்போ சேர்க்க போகிறதில்ல. இதில் நம்ம கடலை மாவு போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம். இதான் அரைச்சி கொண்டு இந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் அதில் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதே இதில் கலந்துடலாம். வாசனை எப்படி இருக்குது? இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இது பொங்குனா போகும். இறக்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதை வந்து அந்த அடுப்புக்கு மாற்றி இந்த மோர் குழம்பு வச்சிடலாம். நல்லா கலந்து வச்சிடணும். இது 1-5 நிமிஷம் தான். இதை ஊற வைக்கிறது ஒரு வேளை ஊற வச்சு இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இது பண்ணுறது பிடிச்சிருந்ததுன்னா வாழைப்பூவை லேசாக பல்சஸ் 2 திருப்பி தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பு மட்டும் பருப்பு மிளகாத்தல் எல்லாமே அரைச்சி இதோட கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை வந்து உசிலி மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம மோர் குழம்பு போடும்போது நல்லா வேகணும். ஏன்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருந்ததுன்னா சப்போஸ் வேகணும், ஏன்னா வயிற்றால் போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதாவது நல்லா அரைச்சி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் மூடி போடுவோம். பக்கத்துலேயே தான் வெயிட் பண்ணுவோம். அந்த வேக வச்ச வாழைப்பூ அந்த வில்லை வில்லையாக கட் இது கிள்ளி கிள்ளி வேக வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அது சுட சுட இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இப்படி 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 இல்லை ஆகும். அதனால் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நான் வெந்துடுது வாழைப்பூ. வாழைப்பூ மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பருப்பு ரெண்ட மாதிரி தான் இருக்குது. இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது 10 நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் அதை வந்து இப்போ நம்ம தாளித்து கொட்டி நம்ம சர்வ் பண்ணலாம். ஆனால் 10 நிமிஷம் அதிலே ஊறுனதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பருப்பு உருண்டை வந்து நல்லா வெந்தது தான். மோர் குழம்பும் பொங்கி வந்துருச்சு. இது போட்டதுக்கப்புறம் இந்த இப்படி வருதில் வரும்போது நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ இதில் தாளிச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் நான் இன்னைக்கு தாளிக்கிறேன். 1 1/2 டீஸ்பூன் கடுகு, ரொம்ப கொஞ்சமாக இருக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு.
குழம்புல வெந்தயம் பெருங்காயம்லாம் ஒரு சிலர் போடுவான், ஆனால் எனக்கு அது வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஆனால் நான் வாழைப்பூ இந்த கடலைப்பர் போட்டு அரைக்கிறதுனால அது பெருங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன் நான். உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்கும்னா நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சூப்பரான வாழைப்பூ மோர் குழம்பு, எம்மியான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான சொல்லிக்கிட்டே போகலாம். இதோட கிரெடிட்ஸை அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கொஞ்சம் நீர்க்க வச்சுட்டேன் நான், ஆனால் நேரம் ஆக 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 திக்காயிரும். நம்ம வந்து எல்லாம் ரொம்ப கடலை மாவு கடலை பருப்புன்னு சரிமா ரொம்ப வாயு வாயுன்னு சொல்லிட்டு நான் கடலை மாவு கொஞ்சமாக தான் 1 டேபிள்ஸ்பூன் தான் போட்டு அரைச்சேன். இந்த எம்மியான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நந்தினி ஸ்வரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா கொதிக்குதே. இது இது பயங்கரமாக சொல்லுங்க. ஓகே கட் பண்ணிக்கோங்க. அதை அந்த குழம்போட ஊறி குழம்போடு ஊறி இருந்தால் தான் எடை கரெக்டாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற ஊற தான் டேஸ்ட்டு. அந்த மோரோட புளிப்பு ஒரு விஷயம் மறந்துட்டேன், நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக போடுவோம்னு சொல்லி சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்னென்னு. நான் இப்போ அதை வந்து நான் இப்போ சேர்த்துருவேன். அதை சேர்த்துட்டிங்களா? நான் அதை சேர்த்துட்டேன். அது என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்குறவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு இதை மிஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக, அதை நான் இப்போ சேர்த்துட்டேன், உங்களுக்கு காட்டலை. அது என்னன்றதை சொல்லுங்கள். அதை கரெக்டாக சொல்கிறேன், உங்களுடைய கமெண்ட்டை நான் வின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஊர்னதுக்கப்புறம் தான் அதோடய டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும்.